ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 11th இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கில் 4th யூனிட் ப்ரோஸில் இருக்கிற டைட் கார்னர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டைட் கார்னர்ஸை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் வெரல் லூக்கஸ் அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒரு பன்முக திறமையாளர் அப்படின்னு தான் சொல்லணும். நகைச்சுவையாக எழுதுறதாகட்டும், கட்டுரை, நாடகங்கள், வரலாற்று கதைகள், அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணுறதும் சரி, கவிதை, நாவல், சிறுகதை, இந்த மாதிரி பல இது எழுதியிருக்காரு. அண்ட் இவர் எடிட்டராகவும் இருந்திருக்காரு. ஃப்ரிஞ்சஸ் ஆஃப் லண்டனில் இருக்கிற குவாக்கர் ஃபேமிலியில் பிறந்த இவர் 16 வயசுலேயே வேலைக்கு வந்துட்டார். ஒரு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு புத்தக விற்பனையாளர்கிட்ட அப்ரெண்டிஸாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பிரைட்டனில் இருக்கிற ஒரு லோக்கல் பேப்பரில் வேலை செஞ்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா லண்டன் ஈவினிங் பேப்பரில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். இவர் பெர்னார்ட் பேட்டன் அவர்களுடைய பயோகிராஃபியை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்லஸ் லேம் அவர்களுடைய வேலைப்பாடுகளுக்கெலாம் இவர் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் 1904 வருடம் ஹியூமரஸ் மேகசின் பஞ்ச் அப்படின்றத ஜாயின் பண்ணி கடைசி வரைக்குமே அதில் தான் வேலை செஞ்சார். லூக்கஸ் அவர்கள் ஒரு சிறந்த எழுத்தாளர். இவர் தன்னுடைய சிறு கட்டுரைகளுக்காகவும் தான் பெரிதும் பாராட்டப்பட்டார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவர் வசனங்கள், நாவல், அதுக்கப்புறம் நாடகங்கள் இது எல்லாமும் எழுதியிருக்காரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னுடைய பன்முக திறமையால் எழுத்துலகில் ஜொலிச்சவர் தான் எட்வர்ட் வெரல் லூக்கஸ் அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா 1868 ஆண்டு பிறந்து 1938 ஆண்டு மறைந்தார். வாங்க இப்போ ப்ரோஸ்க்கு போகலாம். டைட் கார்னர் அப்படின்னா டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், அதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னு அர்த்தம். இந்த டைட் கார்னர்ஸில் நம்ம ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஏலம் நடத்துகிற இடத்துல தனக்கு நிகழ இருந்த அவமானத்திலிருந்து அதிர்ஷ்டவசமாக எப்படி தப்பிச்சாரு அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காரு. சரி வாங்க, அவர் எப்படி அப்படி ஒரு கடினமான சூழ்நிலையில் சிக்கினார்ன்றதையும் அதிலிருந்து எப்படி தப்பிச்சாருன்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதர் பிரிட்டனில் கடல் அலைகளால் ஈர்க்கப்பட்டு, அதாவது கவரப்பட்டு, மிகவும் அரிதாக நூலிழையில் தப்பிச்சிருப்பார். அதை ஸ்கின் ஆஃப் ஹிஸ் டீத்துன்னு சொல்கிறாங்க. ஸ்கின் ஆஃப் ஹிஸ் டீத்னா பேர்லி, அதாவது ரொம்ப அரிதாக அந்த மாதிரி தப்பிச்சிருப்பார். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு புலி யானையை தாக்கும்போது யானை மேலேருந்து தப்பிச்சிருப்பார். இன்னொருத்தர் வீடே பற்றி எரிஞ்சிட்ருக்கோ, அவர் அந்த வீட்டு மாடியில் இருப்பார். நாலாவதாக ஒரு உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணி வெடியிலேருந்து தப்பிக்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஸோ ஒரு டைட் கார்னர்னால் எப்படி இருக்கும், அதுலேருந்து எப்படி எப்படிலாம் தப்பிச்சவங்களை பற்றி சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு சும்மா இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டைட் கார்னர்ன்றது ஃபிசிக்கல் அஃபேர் மட்டும் கிடையாது, அதாவது நம்ம ஏதோ ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிறது மட்டும் கிடையாது, அது மனசு சார்ந்த ஒன்றும் கூட. அது மனசு சார்ந்ததாக வரும்போது என்ன ஆகுதுன்னா இன்னும் சூழ்நிலை ரொம்ப மோசமாகுது, அதான் டைட்டர் ஆகுது. நான் கிறிஸ்டீஸில் மாட்டிக்கிட்டது தான் இருக்கிறதுலே எனக்கு டைட்டஸ்ட் கார்னர் அப்படின்றாரு. கிறிஸ்டீஸ் அப்படின்னா என்னன்னா, அது வந்து பிரிட்டிஷோட ஆக்ஷன் ஹவுஸ், அதாவது ஏலம் நடக்கிற ஒரு இடம். லண்டனில் இருக்கிற செயின்ட் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட்டில் 1766 வருஷம் ஜேம்ஸ் கிறிஸ்டின்றவர் தான் இந்த ஆக்ஷன் ஹவுஸை நிறுவினார். வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிற தன்னுடைய ஃப்ரெண்டோட செயின்ட் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு கிளப்பில் லஞ்ச் சாப்பிட்றாரு ஆத்தர். சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் கிங் ஸ்ட்ரீட் வழியாக நடந்து போகிறாங்க. அப்படி போகும்போது ஆத்தரோட ஃப்ரெண்டு தான் அவரை வற்புறுத்தி அந்த ஏல நடக்கிற இடத்துக்கு கூட்டு போகிறாரு. அந்த ஏல நடக்கிற இடம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக நல்லா க்ரௌடடாக இருக்குது. அந்த ஏலம் விடுற இடத்துல பார்த்திங்கன்னா பார்பிசான் பிக்சர்ஸ் வந்து விற்றுட்டுருக்காங்க. அதாவது பார்பிசான் அப்படின்றது பெயிண்டர்ஸ்க்கான ஃப்ரெஞ்சு ஸ்கூல் தான் பார்பிசான். அவங்க வரைந்த ஓவியங்களை தான் அங்கே விற்றுட்டுருக்காங்க. அதுவும் எப்படி அப்படின்னா 2000-3000 அப்படின்னு சொல்லி ரொம்ப விலை அதிக அதிகமாக ஏலம் போயிட்டுருக்கு. எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதிக விலைக்கு ஏலம் போகுது. அதாவது இயற்கை ஓவியங்களான இந்த காடை வரைகிறது, அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் ஒரு குளத்தை வரைகிறது, அப்புறம் ஆடு மேய்க்கிறவங்களை வரைகிறது, இந்த மாதிரி சாதாரண ஓவியங்கள் கூட நிறைய விலைக்கு விற்கப்பட்டுகிட்டு இருந்தது. ஆத்தர் என்ன பண்ணுறாரு, அங்கே நடக்கிறத அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்காரு. அதை பார்த்து கூர்ந்து கவனிச்சுட்டு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்மளும் சும்மா விளையாட்டுக்கு ஏலம் கேட்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் ஆத்தர்கிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸும் வெறும் 63 பவுண்ட்ஸ் தான். ஒரு 500 கடன் கேட்கணுன்னா கூட
யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. பேங்க்கில் கடன் வாங்கலான்னா அதுக்கு செக்யூரிட்டி போடுறதுக்கும் ஆத்தர்கிட்ட ஒன்றும் பெருசாக ஆளுங்க கிடையாது. ஆனால் அங்கே ஏலம் விடுறவங்கள்ட்ட ஆத்தர் தான் ஒரு பெரிய பணக்காரர் போல் காமிச்சு தலையசிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புது வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ப்ளோட்டோக்ராட். இது ப்ளோட்டட் அண்ட் அரிஸ்டோக்ராட் இந்த ரெண்டு வேர்ட்ஸை பிளண்ட் பண்ணி எடுத்த வேர்ட். தான் வந்து ஒரு பெரிய இடத்துலேருந்து வந்த பணக்காரர் அப்படின்றத மீன் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆத்தர் இப்படி பெரிய பணக்காரராட்டம் நடித்து ஏலம் கேட்கலான்னு பண்ணுறாரா, உடனே இதுக்கு அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக உன்னை பிடிச்சிருவாங்க, நீ இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆத்தர் அதெல்லாம் கேட்கவே இல்லை. இல்லை இல்லை, அப்படிலாம் கிடையாது, நான் எந்த ரிஸ்க்னாலும் எடுப்பேன் அப்படின்றாரு. ஆனால் ஆத்தரால் பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து ரொம்ப நேரத்துக்கு சமாளிக்க முடியல. இப்போ வந்து ஒரு பிக்சர் காமிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ரெட் கலர் ஃபேஸ் இருக்கிற குள்ளமாக இருக்கிற ஒரு மனிதரோட ஃபோட்டோ. அவர் வந்து தொப்பிலாம் போட்டிருக்காரு. இந்த பிக்சரை காமிச்ச உடனே, இது வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்கல்ல அதில் நல்லா தெரிஞ்ச ஒரு டீலர் தான், எடுத்த உடனே பிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுவும் ஸ்டார்டிங் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் கொடுக்காததாகவும் யாராலையும் சொல்ல முடியாததாகவும் ஒரு பெரிய அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு முன்பாக கேட்கப்பட்ட ஏலம் கூட ஒரு நாலு தடவை சொல்கிற வரைக்கும் போச்சு. அண்ட் எல்லாமே ஒரு மாடரேட்டாக தான் ஆரம்பிச்சுது. அதாவது 50 guineas அப்படி 100 guineas இப்படி தான் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி அதோட மேக்ஸிமம் ப்ரைஸை தொட்டு ஏலம்லாம் முடிஞ்சுது. அது வரைக்குமே ஆத்தர் வந்து சேஃபாக ஏலம் கேட்டுட்டு தான் இருந்தார். ஆனால் இந்த பிக்சர் டிஸ்பிளே ஆனதுமே அந்த டீலர் வந்து ஒரு பெரிய பிட்டை, சென்சேஷனல் பிட்டை கொடுத்தாரு. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 guineas. guineasன்றது ஒரு காயின், அதாவது 1/4 ounce ஆஃப் கோல்டு தான் 1 guineas அப்படின்னு சொல்கிறோம். பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா 1663 1814 இடைப்பட்ட காலத்தில் இந்த காயின்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த டீலர் எவ்வளோ கேட்டிருக்காரு, 4000 guineas கேட்டிருக்காரு. ஆத்தர் ஒரு ஆர்வத்தில் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா 150 அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது 4050 guineasக்கு அதை வந்து கேட்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சுற்றிலும் அப்படியே ஒரே அமைதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஏலம் விடுறவர் வந்து ஃபஸ்ட்டு ஏலம் கேட்டவர்கிட்ட போய் பேசுகிறாரு, அப்புறம் கம்பெனிக்கிட்ட பேசுகிறாரு. இப்படி ரெண்டு பேர்கிட்டையும் பேசிட்டு 4050 guineas ஆஃபர்ட் அப்படின்னு அறிவிச்சிடுறாரு. அதாவது அந்த படத்தை 4500க்கு ஏலம் விட்டாச்சு அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிக்சரை தேடிட்டு போயிட்டாரு. ஆத்தருக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ரத்தம்லாம் உறைஞ்சி போய் இதயமே நின்ன மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு எந்த சத்தமும் கேட்கல, மெலிசா அவர் ஃப்ரெண்டு பேசுறது மட்டும்தான் கேட்குது. 4050 guineas எதுவும் அட்வான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டு அந்த ஏலத்தை முடிக்கிறாங்க. ஆத்தர் மைண்டில் என்ன ஓடுது அப்படின்னா, என்கிட்ட இருக்கிறதோ வெறும் 63 pounds தான். ஈவன் ஒரு 500 pounds ஒர்த்துக்கு என்கிட்ட செக்யூரிட்டி கூட கிடையாது. எனக்கு தேவையே இல்லாத இந்த பிக்சரை வாங்குறவராயிட்டனேன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா அன்றைய தின ஏலத்தில் இதுவரைக்கும் ஏலம் எடுத்ததுலே இதுதான் அதிகபட்ச விலை. ஸோ அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தாவது ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஒரு ஃப்ரெண்டை காணும். ஆனால் ஆத்தர் பயப்பட்ட அளவுக்கு ஒன்றும் மோசமாக கிடையாது. அப்புறம்தான் ஆத்தர் பார்க்குறாரு, அவர் ஃப்ரெண்டு வந்து தனியாக போய் சிரிக்கிறதுக்கு ஒரு இடத்த தேடி போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்தர் அப்படியே ஸ்டன்னாகி தகச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூலாக அப்படியே அவராகவே போய் அவர்கிட்ட இருக்கிற கார்டை அந்த ஆக்ஷன் நடக்கிற இடத்துல இருக்கிற கிளர்க் கிட்ட கொடுக்குற மாதிரி ரொம்ப அப்படியே கூலாக போய் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கவே ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆக்ஷன் ஹாலில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களாக விற்பனைக்கு வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாம் வித்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஆத்தர் எதையுமே கண்டுக்கல. அவர் மைண்ட்ஃபுல்லாக என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னா, அவரோட அங்கிள் நேமு, மற்றவங்களோட பேர், யார்கிட்டருந்தெல்லாம் நம்ம கடன் வாங்க முடியும் அப்படின்னு யோசிச்சிட்ருக்காரு. ஆனால் அந்த கடன் கொடுக்குறவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்மூத்தாக எப்போவுமே இந்த ப்ராமிசரி நோட் பற்றி தானே பேசுவாங்க இப்படின்லாம் அவருக்கு தோணுது. பேசாமல் ஒரு ஐடியா, இப்படி பண்ணால் என்ன, அதாவது அங்கே இருக்கிற ஸ்டாஃப் யார்ட்டையாவது போய் தன்னோட நிலைமையவும் ஏழ்மையவும் எடுத்து சொல்லி அந்த பிக்சரை மறுபடியும் விற்பனைக்கு வைங்க அப்படின்னு சொல்லிட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆ ஆமாம், இதுதான் நல்ல ஐடியா அப்படின்னு யோசிச்சார். ஆனால் டக்குன்னு அவர் மைண்ட்க்கு என்ன வருதுன்னா, ஆனால் நீ மற்ற பிட்லாம் எப்படி கேட்ட, உன்கிட்ட பணமே இல்லைன்னா அப்புறம் எப்படி நீ ஏலம் கேட்ட அப்படின்னு நம்மளை கேட்பாங்களே அப்படின்னு தோணுது ஆத்தருக்கு.
அங்கே இருக்கிற ஸ்டாஃபை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் இறக்கம் இல்லாதவங்க மாதிரியும் இவர் சொன்னால் கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே ஆத்தருக்கு தோணுச்சு. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அந்த ஏழு மையத்தில் விற்பனையெல்லாம் முடிவுக்கு வந்துடுச்சு. வாங்கினவங்க எல்லாருமே டேபிளை சுற்றி நின்றுட்டு செக்லாம் எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. தானாகவே தன் கடைசியாக இருக்கணுன்றது தான் ஆத்தர் விரும்பினார். கொஞ்ச நேரம் பார்த்தா அவர் ஃப்ரெண்டோடு இருந்தார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அவர் ஃப்ரெண்டும் காணாமல் போயிடுறாரு. இவர் ஆத்தர் மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டாரு. இதுதான் இன்றைக்கி நம்ம தலை விதி அப்படின்னு நினச்சிட்டாரு. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இதுவரைக்குமே ஆத்தர் மாட்டிட்டதே கிடையாது. முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு சூழலில் சிக்கியிருக்காரு. அந்த நேரத்தில் தான் எதிர்பாராத விதமாக ஒரு விஷயம் நடக்குது. நல்லவங்களுக்கு எப்போதும் நல்லது தான் நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ பார்த்தா அவர் காது கிட்ட ஒரு குரல் கேட்குது. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த பிக்சரை வாங்கினது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவாக கேட்குறாங்க. ஆத்தரும் ஆமாம் நான் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அந்த பிக்சரை ஃபஸ்ட்டு 4000 கினியாஸ்க்கு ஒருத்தர் ஏலம் கேட்டாரில்ல, அவர் அனுப்பிச்ச நபர் தான் இப்போ ஆத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது. அந்த 4000 கினியாஸ்க்கு கேட்டவர் வந்து உங்களுக்கு ஒரு 50 கினியாஸ் ஆஃபர் பண்ணுறதா சொல்கிறாரு, நீங்கள் அந்த பிக்சரை கொடுத்துட்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. வந்து கேட்டவரை க்ரீன் கலர் உள்ளனால் ஆன மேலாடை அணிஞ்சிட்டு ரொம்ப மெல்லியதான இதமான வாய்ஸில் பேசுகிற கடவுளுடைய தூதராக தான் பார்த்தாரு ஆத்தர். ஆத்தருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். வந்து கேட்டவர்கிட்ட ஆத்தர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நான் 50 கினியாஸ் எடுத்துக்கணுமா, ஏன் நான் அவ்வளோ கம்மியாக எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. மறுபடியும் ஆத்தர் என்ன கேட்குறாரு, அவ்வளோதான் அவரால் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு வந்தவர். உடனே ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறேன், நான் எனக்கு 100 கினியாஸ் வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆத்தர் அவர் ஃப்ரெண்டை பார்க்கும்போது அவர் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை ஆத்தருமே ரொம்ப சிரிச்சிட்டு தான் இருந்தார். அந்த செக்கை பார்க்கும்போது ஆத்தரோட ஃப்ரெண்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டாரு. அந்த செக்கை பார்த்துட்டு ஆத்தரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெல் ஐ எம் ஹேங்குடுன்றாரு. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஐ எம் வெரி சர்ப்ரைஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஆத்தரும் சொல்கிறாரு, ஆமாம் அதிர்ஷ்டவசமாக எனக்குமே இது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு அப்படின்றாரு. உடனே ஆத்தரோட ஃப்ரெண்டு ஆத்தரை பார்த்து, இங்கே பாரு ஒரு விஷயத்த மறந்துடாத, நான் மட்டும் இல்லைன்னா நீ இந்த ஏழை விடுற இடத்துக்கே வந்திருக்க மாட்டே அப்படின்றாரு. கண்டிப்பாக இதை என் மனசுலேருந்து மறக்கடிக்க முடியவே முடியாது, எனக்கு எவ்வளோ வயசானாலும் சரி நான் இந்த இன்சிடெண்ட்டை மறக்கவே மாட்டேன் அப்படின்றாரு ஆத்தர். இதோட பார்த்தீங்கன்னா இந்த டைட் கார்னர்ஸ் அப்படின்ற ப்ரோஸ் முடியுது. தான் ஒரு ஏழை கடையில் பணமே இல்லாமல் மாட்டிக்கிட்டு அதிலிருந்து விடுபட்ட விஷயத்த சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு ஆத்தர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு சப்போர்ட் அஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.